சென்னையில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னையில் உள்ள கீழ்ப்பாக்கம் பகுதியில் பெரும் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. கீழ்ப்பாக்கம் பகுதியில் உள்ள மக்களின் அவலநிலை குறித்து நமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ராஜா வணக்கம். போக்குவரத்து நெரிசல்லாம் அந்த பக்கம் எப்படி இருக்குது? கீழ்ப்பாக்கம் பகுதி வெள்ளக்காடா எந்த அளவுக்கு மாறி இருக்குது? அதுக்கான மாநகராட்சி எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க? அதை பத்தி விரிவா பதிவு பண்ணுங்க ராஜா. கீழ்ப்பாக்கம் அதேபோன்று இந்த வடசென்னை மத்திய சென்னை வடசென்னை ஒட்டிய பல பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பெரம்பூர் பகுதிகளில் பல சாலைகள் போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சாலைகளில் ஒன்றான பூந்தமல்லி நெடுஞ்சாலையினுடைய நிலவரம் தற்பொழுது நாம் பார்க்கலாம். இதேபோன்று இரண்டு மூன்று இடங்களில் அதிகமான மழைநீர் தேங்கி இருப்பதால் வாகனங்கள் செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்றைக்கு பெரும்பாலான அலுவலகங்கள் செயல்படாமல் இருக்கின்றது. அத்தியாவசிய தேவைகளுக்காக செல்பவர்களும் ஒரு சில பணிகளுக்கு செல்லக்கூடியவர்களுமே சாலையில் நாம் பார்க்க நேர்கின்றது. அதே நேரத்தில் இது போன்ற முக்கியமான சாலைகளிலும் அதிகமான தண்ணீர் இருக்கின்றது. குறிப்பாக இந்த சாலையான அந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை என்று சொல்லக்கூடிய ஈவேரா பெரியார் சாலை, இந்த ஈவேரா பெரியார் சாலையில் நாம் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் பகுதியில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. இதே போன்று இதற்கு அடுத்தபடியாக எக்மோர் பகுதியிலும் ஒரு வழிப்பாதையாக அந்த சாலை என்பது மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு புறம் இன்னொரு பாலப்பணிகள் நடைபெறுவதனால் அந்த இடத்தில் தண்ணீர் தேங்கியிருப்பதை அடுத்து அந்த பாதை மாற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கு அருகில் இருக்க கீழ்ப்பாக்கத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பூர் சாலையில் பெரம்பூர் பேரக் சாலையில் அதிகமான தண்ணீர் இருப்பதன் காரணமாக அதில் முழுவதுமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி சென்னையினுடைய நகர பகுதிகளில் அதிகமாக தண்ணீர் தேங்கியிருப்பதனால் பல இடங்களில் இந்த சாலை போக்குவரத்து என்பது இடையூறு ஏற்படும் வகையில் இந்த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். பல இடங்களில் பம்பு மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் இருந்தாலும் இன்னும் மழையினுடைய தீவிரம் குறையாமல் இருக்கின்றது. சற்று நாம் தற்சமயம் இந்த பகுதிகளில் மழை இல்லை, ஒரு கால் மணி நேரத்திற்கு மேலாக மழை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. காற்று மற்றும் அவ்வப்போது வீசுகின்றது, கொஞ்சம் சற்று பலமான காற்று வீசுவதை பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே ஒரு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க இன்று இரவுக்குள் அந்த 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய காற்று மண்டலம் என்பது இந்த பகுதி சென்னை ஒட்டிய பகுதியில் கரையை கடக்கும் என்பதனால் இன்னும் தொடர் மழை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்சமயமே சென்னையில் இருக்கக்கூடிய பல சாலைகளும் தண்ணீரில் மூழ்கியிருக்கின்றன. குறிப்பாக அந்த அண்ணா சாலை மற்றும் பூந்தமல்லி நெடுஞ்சாலை என்பது சென்னையினுடைய மிக முக்கியமான போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்று. இதில் அண்ணா சாலையினுடைய போக்குவரத்து சரியாக இருந்தாலும் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பல இடங்களில் அந்த போக்குவரத்துக்கான இடையூறுகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த நம் கீழ்ப்பாக்கத்துக்கு அடுத்திருக்கக்கூடிய சேத்துப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளிலே கூட ஒரு 2-3 இடங்களில் அதிக அளவிலான தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாகவும், அதேபோன்று சென்னை கமிஷனர் அலுவலகம் அருகே வாகனம் ஒரு வழி பாதையில் மட்டும் செல்லும் வகையில் இருக்கின்றது. அதாவது பூந்தமல்லியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் சென்ட்ரல் நோக்கி மட்டும் செல்ல முடிகின்றது. சென்ட்ரலில் இருந்து பூந்தமல்லி நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் அந்த வழியாக அனுமதிக்கப்படுவதில்லை, எக்மோர் வழியாக சுற்றி அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவ்வாறாக சென்னையில் இந்த மழையின் காரணமாக போக்குவரத்து பல மாற்றங்களும் சில சாலைகளில் பயணிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த கீழ்ப்பாக்கம் பகுதியில் மின்தடை ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா ராஜா? மற்றும் மக்களோட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மக்கள் எப்படி வந்து பயணித்து போக்குவரத்து எப்படி சரி பண்ணி போகிறாங்க? ஸோ அதை பற்றின தகவலை பதிவு பண்ணுங்க. மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் ராஜா. நிச்சயமாக இந்த தற்சமயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று காலை முதலே பெரும்பகுதியில் கடைகள் திறக்கப்படாமல் இருக்கின்றன. ஒரு சில இடங்களில் தண்ணீர் இல்லாத பகுதியில் மட்டும்தான் கடைகள் திறந்து இருக்கின்றது. குறிப்பாக இது போன்ற முக்கியமான சாலைகளில் தண்ணீர் இருக்கின்றது. ஆனால் இதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சிறிய சாலைகள் செல்லக்கூடிய இடங்கள், சிறிய குறுக்கு தெருக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் என அனைத்து இடங்களிலுமே தண்ணீர் நிரம்பி இருக்கின்றது. அந்த பகுதிகளில் கடைகள் திறக்கப்படவில்லை. சென்னை மாநகரை பொறுத்தவரைக்குமே பல இடங்களில்
கடைகள் என்பது அதிகமாக திறக்கப்படாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. இருப்பினும் இன்று ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்திருந்தாலும் அதனை விட இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இன்று காலையிலிருந்து தான் இந்த நிலவரமானது இருக்கின்றது. ஆனாலும் கூட அருகில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அந்த பொருட்களை வாங்கக்கூடியதையும் நாம் பார்க்கின்றோம். அதே வேளையில் பல இடங்கள், அதாவது இந்த முக்கியமான சாலைகளை தவிர்த்து பெரும்பாலான இடங்கள் தண்ணீரில் சூழ்ந்திருக்கின்றன. நாம் அருகில் இருக்கக்கூடிய சிந்தாரிப்பேட்டை பகுதியிலும் அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அதற்கடுத்தபடியாக எக்மூர் குழந்தைகள் நல மருத்துவமனை இருக்கக்கூடிய பகுதிகள், இப்படி பல பகுதிகளிலும் சிறிய சாலைகள் அனைத்திலுமே கடுமையான தண்ணீர் சூழ்ந்திருக்கின்றது. மழை முடிந்த பிறகுதான் இதனை அப்புறப்படுத்திய பிறகுதான் இயல்பு நிலைக்கு திரும்பும். நாம் பார்க்கலாம், சாலைகளில் கூட பெரும்பாலான கூட்டங்கள் போக்குவரத்து நெரிசல், அதாவது அதிகமான ஒரு பயணிப்பதை பார்க்க முடியவில்லை. அதுவும் இப்போது சற்று மழை குறைந்த பொழுதுதான் கொஞ்சம் மக்கள் வெளியில் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். வெளியில் வர முடியாத அளவிலான ஒரு சூழ்நிலை தான் நிலவுகின்றது. தகவலுக்கு நன்றி ராஜா.